லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். பின்னாடியே சுத்துறந்தி, எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டு. முதல்ல மூடி வச்சிருக்கிற முடிய தூக்கிட்டு மூஞ்சிய காட்டு. காதல் ஒரு சுகமான வழி. காதல் சுகமான வழி இல்ல, சுடுகாட்டுக்கு போற வழி. காத்துக்கிட்டே இருந்தா லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் மாறும். அப்படியே காத்துக்கிட்டு இருந்தா ஒண்ணு என் தலையில நரத்தல்லும் இல்ல என் வாயில நுரத்தல்லும். ஐயோ தாங்க முடியலே இவனோட ரோதனை. ஐயோ ஏன் இந்த சத்திய சோதனை. இந்த மாதிரி ரோதனை சோதனை என்ன வந்தாலுமே அதை மறந்து சந்தோஷமா சிரிக்கிறதுக்காக உருவாக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நிகழ்ச்சி தான் நம்மளோட லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா. இவரு காலம் பூரா பேசிக்கிட்டே தான் இருப்பாரு, தொடமாட்டாரு, கவலையப்படாது. என்ன நினைச்சா இங்க பாருங்க, ரெண்டு பேருமே ஃபுல் டைம் ஆடியோ தான், ஒன்லி வீடியோ தான். அங்க போய் ஒரு மூமெண்ட் போட்டாரு உன் மாமா, அது எதுக்குன்னு தெரியுமா? ரிபீட் தட் மூமெண்ட். அந்த மூமெண்டோட ரகசியத்தை நான் சொல்றேன். பேண்ட் எங்கேயோ டைட்டா மாட்டிக்கிச்சு. நீ ஒண்ணு கொலைப்படாத, இவர்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். எப்படி ஜெய், என் மாமங்களோட அழக பார்த்து மயங்கிட்டியா? நீ உங்க மாமா பசங்களை காமிச்ச, நான் இப்ப என் அக்கா பொண்ணை கூப்பிடுறேன் பார். அவ சிரிச்சா வாயில ஒழுகும் தேனா, அவ துள்ளி குடிச்சு வெக்கத்துல ஓடனா மானா. கூப்பிடுறேன் எங்க அக்கா பொண்ணு மீனா. என்னோட என்ட்ரியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. And this is one of my favorite songs and it's so nice to dance for you know one of my favorite songs. Wow, superb. So retrolay வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யார் மேம்? கஷ்டமான கேள்வி. Well, my all time favorite is superstar. Superstar. Yes. அதாவது இப்ப சூப்பர் ஸ்டார் ரெட்ரோ ஹீரோ அவர் ரொம்ப பிடிக்கும்ன்றனால சூப்பர் ஸ்டார் கூட டான்ஸ் பண்ணிரலாம் பாப்பா. அங்கே மேமோட மைண்ட் வாஸ் ஐயோ காட், நாங்கெல்லாம் வந்து ஒரிஜினலோட வர்க் பண்ணி டான்ஸ் ஆடினவங்க, என்ன வந்து இப்படி டூப்ளிகேட்ஸோட ஆட சொல்றீங்க? மேடம் நான் வரைக்கும் டூப்ளிகேட்டோட மட்டும் தான் ஆடி இருக்கேன், முத வாட்டி ஒரிஜினலோட ஆடப்போ. வாவ், ஆதவன் கண்ணா பின்ன கிழி கிழி கிழி. லல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம், ப்ளீஸ் டேக் யூ சீட். ஐஸ், உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் இன்னொருத்தங்கள லவ் பண்ண. என்ன சொல்ற? நான் இதைய கோயில் கட்டி அவங்களுக்கு காதல் பரிசா தந்தேன். அந்த 7 நாட்களை என்னால மறக்கவே முடியாது. ஆனா படிக்காதவன்ட்டு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. கலர் சட்டை போட்டவன் வேண்டாம், காக்கி சட்டை போட்டவன் போதுன்னு விக்கெல்லாம் வச்சுட்டு வந்து நின்னாலும் விக்ரம் மாதிரி இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி ரெட்ரோ குவீன் அம்பிகா மேம். அம்பிகா மேம், மேடம் வந்தாலே இந்த கண்ணாடி மாத்திக்கணும். இவ்வளவு நேரம் கண்ணு தெரிஞ்சது இப்பதான் கண்ணு தெரியாம போச்சே. மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சிக்கு உங்களை மிகப்பெரிய வரவேற்பு நாங்க கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, பாத்திருக்கீங்களா மேம் எப்படி இருந்துச்சு இந்த ஷோ? கண்டிப்பா வந்து சிரிச்சிருப்பீங்க. இல்ல ஜொல்லுப்பா, ஐ மீன் சாரி லொல்லுப்பா தானே? இல்ல
பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் மேம் தோணும். அது இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதானே அதானே. ஆனா அதே வாழ்க்கையா இருக்கலாமா? அதுவும் இருக்கக்கூடாது. பட் அது இருக்கிறதுனாலதான் இந்த லொல்லுப்பா நல்லா இருக்குன்ற. ஜாலியா இருக்கப்ப அதே ஜோலியா இருக்கப்ப. லொல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா. நிறைய பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம். அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சியர்ஃபுல்லா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்னொருத்தங்களை ஒரு 1 மினிட் ஆவது உங்களால சிரிக்க வைக்க முடியும்னா யூ ஆர் தி லக்கியஸ்ட் பீப்பிள். அவ்வளவுதான். நான் அதுக்கு தான் உதாரணம் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே ரெண்டு பேரு. ஏங்க பொய் சொல்லக்கூடாதா? காமெடி பண்ணி எல்லாரையும் வாரு வாரு வாரணுங்கிறதுக்காக வாரணம் 1000 கான்செப்டோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருது. எஸ் லெட்ஸ் வெல்கம் விக்கி அண்ட் தர்மா. கௌதம் மேட படத்துல ஒரு இங்கிலீஷ் டைலாக்லாம் யாராலுமே அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாதுப்பா. அது சொல்லப்பா. அவன் மேகலா என் மேகல மேகலன்னு சொல்றதுதான் ஞாபகம் வருது. மணிமேகலையில ரெண்டாவது வாக்கியத்துல மூணாவது எழுத்துல சீவக சிந்தாமணியில சீத்தலை தாத்தனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அத சொல்லப்பா. இப்படிதான் பேசி பேசி என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. நீங்க சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்டல. நீங்க காட்டுல இடத்துல மேஞ்ச நீட்டே இடத்துல பாஞ்ச. நீயா போய் ஊர் மேய்ச்சிட்டு அப்பா மேல எல்லாம் பழி போடாதுப்பா. இல்லப்பா, அயன் ஆப்பிரிக்கா போனேன், இப்ப அமெரிக்கா போடன்னு நடமுடிக்கிறீன். அதான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம உன்னை அமெரிக்கா தனியா இருப்ப பயமா இருக்குப்பா. ஏப்பா பயப்படுறீங்க? நீங்க சிங்கத்தை பத்திருக்கீங்க. அதுதான்ப்பா பிரச்சனைய. நீ பெத்தவ பூரா சிங்கம் சிறுத்தைன்னு சொல்லிட்டு சுத்துது. ஒண்ணு கூட மனசு இல்லையானு கேக்குறாங்கப்பா. நான் கேக்குறவங்கிட்டலாம் போய் சொல்லுங்க, நான் அமெரிக்கா போனா எஜிக்கே மாறிடுவேன். நீ அமெரிக்கா போனா கஞ்சிக்கே வழி இல்லாம ஆயிடுவேன். எப்படிப்பா எஜிக்கே அவன் பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா நான் எதுக்குமே அஞ்சா. அந்த டைரக்டர் உன்ன நல்லா வச்சு செஞ்சா அப்ப உடனே தீர மாட்டியா புரியா? ஏப்பா இப்படி பண்றீங்க? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுப்பா, நான் போகவாப்பா. நீ கிளம்புப்பா, டைம் ஆயிடுச்சு, அப்புறம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு போறேன். டைம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா. ஏன்னா பேசிக்கலி அப்போ வாட்ச் மெக்கானிக். என் பையன் ஒரு பைக் மெக்கானிக்னா பெருமையாக சொல்லுவேன், வாட்ச் மெக்கானிக்னா நான் போய் யார்ட்டப்பா சொல்லுவேன். இல்லைப்பா, ஆக்சுவலாக நான் டைம் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டே திரும்ப வரப்பேன். நீ டைமுக்கு ட்ராவல் பண்ணினாலே ஃப்ளைட்டை பிடிச்சிடலாம் சூர்யா, கிளம்பி போடா. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. ஆனால் இவ்வளோ தூரம் உங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாரா? அமெரிக்கா பார், இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, உடனே போயிட்டு வா. இங்கே தான் இருக்குல்ல? ஆமாம், இப்போவே வரப்பா. போயிட்டு வா. என் பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டு எனக்கு ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வருவா, அப்புறம் ஃபாரின் சரக்கெல்லாம் குடிப்பேன். என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆ கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா. இவ தான் என் அஜில. ஏப்பா லவ் பண்ண உனக்கு வேற மூஞ்சு இல்லை. சொல்லுங்க. எப்படி போய் சொல்லிட்டு கண்டிப்பா என்கிட்ட இருக்க காரு, நான் தான் காரு மாறு. ஐயோ சூர்யா நெஞ்சு வலிக்குதுடா. 70 வருஷமா யோகாசனம் பண்ணி கட்டி காத்த உடம்பு 4 கடி ஜோக்ஸ் சொல்லி இப்படி சாச்சிட்டியா? ஏய் எனக்கு வேணாம், முதல்ல போ. ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். நோ
அப்பாதான் வேணும், தயவு செஞ்சு போ. என்னப்பாச்சு? மீனா சொன்னதுதான், ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெஷலி சிவகுமார் சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பண்ணும்போது கன்ஃபியூஷன் கொஞ்சம் கூட மனசில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. பிகாஸ் கொஞ்சம் டவுட்டு மைண்டில் இருந்தாரு, அது இது காட்டி கொடுத்துடும், அது வரல. அப்புறம் வந்து யூஎஸ்ஏ இங்கே இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன இது, அது எனக்கு புரியலை. மேப்பில் இங்கே இருக்குன்றீங்களா? அது சார், அது விளக்கமாக சொல்லுங்கள். பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. வளையாபதி இப்ப கரண்ட்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப டிசிப்ளினான பசங்க. ஐயோ, கரண்ட்ல படிச்சா சாக்கடிச்சிராது. உசுர வாங்குற சின்னதா ஒரு ஜோக், அது ஜோக் இது. சரி, என் ஸ்டூடண்ட பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் வந்தது. அவனை மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது இது வரைக்கும். அவனையே பார்க்க முடியலையே. இப்ப வருவான் பாரு. ஏன் லேட்டு நீ? அட போங்க சார். நேத்து அப்பா விட்டு போயிட்டாரு. ஓ, இந்த சின்ன வயசுல இப்படி ஆயிடுச்சா டேய். அப்புறம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எத்தனை பேர் ஆபீஸ்ல குத்துட்டோம். எத்தனை பேர் ஆபீஸ்ல குத்துட்டியா? ஆமா. என்னது, டிபன் பாக்ஸ் விட்டு போயிட்டாரு. அவங்க அப்பா விட்டு போயிட்டாரு, டிபன் பாக்ஸ் விட்டு போயிட்டாரான். சார், குச்சி இல்லாம இருக்கறியா? வெரி குட். நாங்க தப்பு பண்ண அடிக்க மாட்டீங்க. தப்பு குடுத்துறேன், வரேன் சார். உங்களுக்கு குச்சி இருக்கு. டீசன்ட்டான பையன் அதான். குச்சி உடனே சார். டேய், குச்சி கேட்டா கட்டை எத்து வந்துக்கற. உங்க கையில இது பட்ஸ் மாதிரி இருக்குது சார். எத்து வாங்க சார். ரொம்ப அடிக்காதீங்க சார். பாரு, நீ உன் அடிச்சா தீத்த மாட்டா. கை நீட்டு. கையா? கைய நீட்டா. சரிங்க சார், நீட்டா. டேய், என்னடா ரேகையா காணோம்? பின்ன அச்சு அச்சு கை ரேகை எல்லாம் போயிடுச்சு. இரு சார், இது மாதிரி ஸ்கூல் டெய்லா போய் எல்லாருமே அச்சு அச்சு என் கையில ராக போயிடுச்சு சார். ஓ, சாருங்க அச்சு அச்சு அடி. ஆமா, தெளிவா சொல்றா. என்ன பண்ணுறது? ஸ்கூல்ல சில கேர்ள்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே சார், ஒழுங்கா டீசெண்டா நடந்துக்கணும் அவங்க கிட்ட. சரி, பக்கத்துல உட்காந்து பத்திரமா பாத்துக்கிறேன் சார். வெரி குட், உட்காருங்க. உட்காருங்க சார். இந்த நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு நான் டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன்டா. பொது அறிவு. பொது அறிவு எவ்வளவு ஆகுதுன்னு செக் பண்ண போறேன். ஓகே சார். திருப்பதி எங்க இருக்கு? திருப்பதி சார், சொல்லு 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 சொல்லு. தெரியாது சார. தெரியாது, சொல்லி கொடுத்தேன் உனக்கு. பெஞ்ச் மேல ஏறிங்களா சார்? பெஞ்ச் மேல ஏறினா திருப்பதி தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணா அதை சொல்லி பயங்கரமா கிளாப் வாங்கினாரு. நீ அதை கம்மி கம்மி பண்ணி வச்சிருக்க. சாரி சார். ரெண்டாவது கேள்வி, பாம்புக்கு கால் இருக்குதா? இல்ல சார். இருக்கு சார். ஏய், என்னடா சொல்ற? ஆமா, பாம்புக்கு காலுன்னா பம்புன்னு தானே கூப்பிடுவோம். அவங்களும் புதுசா கேக்குற மாதிரியே கை தட்டுறாங்களே. பட் ஐ லைக் திஸ் டேய். ஆ சார், பர் ரெண்டரை நாலேஜ்ல நீங்க வாளிக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் திருக்குறள் சொல்லி தரலாம்னு கண்டா. திருக்குறள்? ஆமா. சூப்பர் சார். அகர முதல எழுத்தெல்லாம். அகர முகர எழுத்தெல்லாம். ஹாய், அகர முதல எழுத்தெல்லாம். அகர முதல எழுத்தெல்லாம். சார், ஒரு நிமிஷம் சார். டேய் டேய், யாராவது நாய் அவுத்து விட்டுது, அச்சு கொன்றுவான். சரி, வெரி குட் சார். அது நிச்சயிச்சு சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய், என்ன நாய் இல்லையா? சார், இல்ல சார. இல்ல, அது அந்த நாய் நிச்சயிச்சு, நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. படிப்பு தான் சார் நம்ம முக்கியம்.
நீ சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே எனக்கு. தெரியல சார். சபார், நான் சாதாரண ஆளே கிடையாது. கிடையாது. என்னோட பனிஷ்மெண்ட் ஒண்ணு பயங்கரமா இருக்கும் சார். உங்க பனிஷ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட் பக்கத்து வீட்டுல ஒரு வாஜா இருக்கிறாரு. பக்கத்து வீட்டுல இருக்கிறாரா? பக்கத்து வீட்டுல வாஜா இங்க இருக்கிறாரு. அவரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் உங்களோட பயங்கரமா கொடுக்குறாரு சார். அது எப்படி? ஒண்ணு இல்ல, யாருக்கு என்ன குச்சி இது மாதிரி வாங்கிக்கிறாரு. சரி கொடுங்க அப்படின்ட்டு உடனே இங்க வாங்கடா அப்படி சொல்றாரு. இப்படி போய் இப்படி காலை விடு சொல்றாரு. யாரையா? சரி விட சொல்லிட்டு பெஞ்சில பிடிக்க சொல்றாரு. சரி அடிக்கிறாரு சார். இப்படி பனிஷ்மெண்ட் குடுக்கறார் சார். நீங்க என்ன அசால்ட்டா பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு தேவையா? அப்படியே பனிஷ்மெண்ட் பண்றாரு. நீ லைட்டா அடிக்கிற. நீ என்ன லைட்டா லைட்டா சார் 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 அடிங்க. காட்டுக்குள்ள போய் நினைச்சான் மூணு டேய் சார், ஓ பேப்பர் பாத்தியது. சரி சார். சாரி சார். வெரி குட். டேய் டேய் சார், கேத்ரா சார், கையறா கையறா. நான் சார். ஏன்டா கண்ண முன்ன எழுதுற? என்னன்னா சார், நான் முதல் பக்கத்துல ஃபுல்லா எழுதிட்டேன். சரி, அதுக்கு அடுத்து எங்க எழுதுறான்? பின்னாடி எழுதுறான். ஆமா, பின்னாடி நீங்க பாத்தியது கூடாது நீங்களா? ஓ அதான் பார்க்காம எழுதுறா. ஆமா. என்னடா அந்த பொண்ணு மேல ராக்கெட் ஓட்டுனுகிற சார்? அப்துல் கலாம் தான் சார் சொல்லிருக்காரு. என்னன்னு? ராக்கெட் உண்ணு சார். அவரு ஆகாசத்துல ஒரு சும்மா ஐஸ்வர்யா மேல ஊட்டுனுகிற. பசங்க வந்து இப்பதான் சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் வீக்கு வீக்கா இருந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு சொல்லலாமே. அசோகர் ஏன் ரோட் ஓரங்களில் மரத்தை நட்டார்? நடுவுல நட்டா வண்டி எல்லாம் போயிருக்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். அவன் சின்ன பையன், தெரியாம பேசிட்டான். பிளீஸ் அடுத்த க்வெஸ்சன் கேளுங்க பிளீஸ். இந்த நாட்டுல வாழறதுக்கு என்ன மாத்தலாம்? ஏமாத்தலாம் மேடம். நாட்டுல வாழ்றதுக்கு என்ன மாத்தலாம் கேட்டா ஏமாத்தலாம் சார். ஆமா சார், ஏமாத்தலாம் தான் வாழ முடியும் மேடம். ஏன்னா கலர் கலரா சோப்பு குடுக்கறானுங்க, ஆனா நுர வெள்ளையா தானே மேம் வருது. ஒரு விஷயம் சொல்லித்தான் நீங்க வந்து, நீங்க டீச்சர்ன்றனால இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்காங்க. போட்டுக்கிறேன் சார். இதுக்கு மேலையும் இந்த ஸ்கூல்ல நான் வாதியாரா இருந்தா நான் படிச்சதெல்லாம் மறந்துடுவேன் மேடம். நான் இந்த வேலையை விட்டே போயிடலான்னு இருக்கேன். ஏதாவது ஒரு காமெடி ஷோக்கு ஜட்ஜா போயிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காம்பினேஷன். அண்ட் இந்த வாட்டியும் அந்த கவுண்டர்ஸ் வேர் அமே
அமேசிங், சூப்பர். ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரைட் ஃப்ரம் திருப்பதி, திருப்பதி ஏறி நின்று இங்கே வந்து பார்த்தா தெரியுமா, அந்த அதுலேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். யூஸ்வலி நம்ம ஏதாவது காமெடி செய்துட்டு இருக்கும்போது இடையில யாராவது ஏதாவது சொன்னால் அப்படி ஸ்டக் ஆகிடும். ஸ்டக் ஆகிட்டு ஆஹா எங்கே விட்டேன், எங்கே ஆரம்பிக்கணும், அது உங்ககிட்ட இல்லை. அது டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் அந்த மூட் அண்ட் அந்த இதை கண்டினியூ பண்ணுறது. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு காமெடி பண்ண சொன்னால் குழந்தைத்தனமாக காமெடி பண்ணுறாங்க. குழந்தையே கூப்பிட்டு காமெடி பண்ண சொன்னால் அது எப்படி காமெடி பண்ணும்? ஆமா ஜெய், அதே மாதிரி ஒரு கியூட்டான, அதாவது என்ன மாதிரி ஒரு குழந்தை, லத்திகா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் லத்திகா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஊரகத்தை பத்தி எல்லாம் பேச தெரியாதுங்க, அதை பத்தி நான் பேசவும் மாட்டேன். சரி, நான் சொல்ற கதையை கேளுங்க. நான் ஒரு நாள் ரோட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த வழியில ஒருத்தன் உட்காந்து எழுதிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏ ஏன்டா ரோட்ல உட்காந்து எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், அது ஒன்றும் இல்லைக்கா, எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, அதனால தான்க்கா பப்ளிக்கா எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பார்த்து ஒருத்தன் அக்கா அண்ணா வேற யார் சொல்லுவா, அத்தையெல்லாம் கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயிலே ஒருத்தன் குரு குரு குருன்னு பார்த்துட்டு இருந்தான். குரு குருன்னு பார்த்தா அப்புறம் என்ன புரு புருன்னு பார்த்தாங்க. பாதி கோயில திருட்டு போறதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் தெரியுது. எங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், அதனால நான் போயிருந்தேன். அங்க ஒரு முட்டாள் என்னை பத்தி கேட்டான், கல்யாணத்துக்கு வந்த எந்த இடத்துல செருப்பு பண்ணும் அப்படின்னு கேட்டேன். நான் உடனே சொன்னேன், எங்க போனாலும் காலில் தான் செருப்பு பண்ணும். தெரியல, ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அந்த முட்டாள் யாருன்னு பார்த்தா விஜய் எங்கள் தான். நடிச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு தான். என்ன ஜெய் அங்கிள்ங்கற ஒரு ஆதவன் அண்ணாங்கற எவ்வளவு கொடுத்தாரு? அண்ணா ஒரு ஆதவன் தாத்தா சித்தப்பா அந்த மாதிரி அப்படி சொல்லு. சொல்லுமா கரெக்ட்டா பேசுமா இல்லையா, மாட்ட கூடாது. ஆதவனே தாத்தானே அப்ப முத்து. அந்த ஃபைல்ஸ் மாத்திரை கொண்டு வா. இனா மேம் ஐ லவ் யூ பேபி. ஓ தேங்க் யூ பேபி, ஐ லவ் யூ டூ. அப்ப அம்பிகா மேம்க்கு லவ் கிடையாதா? லவ் யூ பேபி. ஓ தேங்க் யூ தேங்க் யூ. பேபின்னு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால கேட்கும் போதே ஒரு சுகமா இருக்கு. ரொம்ப வருஷமாச்சுன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, இதுல இப்போ ரீசெண்டா நான் ஒரு இடத்துல ஒரு எலெக்ஷனுக்கு போனேன். நானும் ராதாவும் வெளியில வந்து அப்போ ஒரு சேனல்ல இருந்து ஒரு பையன் வந்தான். நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், ராதா இங்க நின்றுட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து, நீங்க தானே அமலா பால்? அமலா பால்னு சொல்லி வயசை கம்மி பண்றதுக்கு சந்தோஷப்படுறதா? ஆடா அங்க உக்கமொக்கா, உனக்கு யாரு யாருன்னே தெரியாம இன்டர்வியூக்கு வந்திருக்கியே அப்படின்னு கேக்குறதா? பக்கத்துல ராதா நின்னுட்டு இருக்காங்க. ராதா மேடம் வரலையா அப்படின்னு என்ன கேக்கு. அப்ப நான் நினைச்சேன், அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி
மீடியாவில் இதெல்லாம் சகஜம் அப்பா. நம்ம ஆடியன்ஸ் குருகுருன்னு பார்க்கற ஆடியன்ஸ்க்காக குருவே வந்து ஒரு சூப்பரான கலக்கலான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு. ஓ லெட்ஸ் வெல்கம் குரு ஆண்டி. சார் வணக்கம். நான் தான் கைடு. தமிழ் கைடா இங்கிலீஷ் கைடா? ஏய் சித்ரகுப்தா சாரி மன்னா. இத பாருங்க, இந்த ஊரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வந்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். மன்னா சரியான நபர் தான் நம்மிடம் சிக்கி கொண்டிருக்கிறாரோ. நான் இப்ப அவங்ககிட்ட கேட்கிற கேள்வியில எப்படி விஷயத்த கக்குறான்னு மட்டும் பார். மானிடா உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் கூறு. டேய் மானிடா, அனைத்தும் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி இந்த ஊரில் மட்டும் அனைவரும் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கிறார்கள்? மன்னா என்ன காரணம் சொல்லு சொல்லு சொல்லு. தெரியலமண்ணா. ஆமா மானிடா, நீயே சொல்லு அந்த காரணத்தை. அடேங்கப்பா மானிடா, ஆளுக்கு ஒரு குடம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் ஏன் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள்? அவங்க ரெண்டு பேரும் குடத்துக்காக சண்டை போடல, தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட, தண்ணிக்கு யாராவது சண்டை போடுவார்களா? கரெக்ட் மன்னா, தண்ணிக்கு சண்டை போட வேண்டாம், போர் போடலாமே. அவங்க தனியா சண்டை போடலங்க, தண்ணிக்காக தமிழ்நாடே சண்டை போடுது. புரியவில்லையே. ஏன் அழுகுறீங்க? மேலோகத்தில் யாரும் அழகான பெண்கள் இல்லை, அதனால தான் நான் மிங்கிள் ஆகாம சிங்கிளாவே இருக்கேன்டா. ஏன்டா சிரிக்கிற? உங்க மேலோகத்துல தான் அழகான பொண்ணுங்க இல்ல, ஆனா எங்க பூலோகத்துல ரெண்டு தேவதைகள் இருக்காங்க. தேவதைகளா? யார் அவர்கள்? எனக்கு பல தடவை வந்து பல தடவை நம்மளை ரொம்ப என்டர்டெயின் பண்ணி, பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக வேற ஒருத்தருக்கு அந்த அவார்டு அந்த பெர்ஃபார்மர் அவார்ட் போயிடும். ஸோ இந்த வாட்டி ஐ வாண்ட் டு மேக் ஷுர் ஐ கிவ் தட் டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் குட்டி கோபி. இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் குட்டி கோபிக்கு நம்ம ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. அடுத்த லொல்லு போல சந்திக்கிறோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறோம். உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா முத்துஷியோ. மீது லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா.